பார்த்துட்டு வந்து இங்க தான் கொட்டுவோம். குவாகமோலே பரிமாறுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தயாரிப்பீங்களா? ஆமா, அப்பதான் அது ரொம்ப சுவையா இருக்கும். ஆஹா, தேவைப்பட்டா மிளகாயும் சேர்த்துக்கலாம். இப்ப கொத்தமல்லியை போட போறேன். ஸ்பானிஷ் வெங்காயத்தை ஏற்கனவே நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்க்க போறேன். இத தயாரிக்கிறது ரொம்ப சுலபம்னு தான் நான் சொல்லுவேன். இப்ப இதுல கொஞ்சம் தக்காளி சேர்க்க போறேன், கொஞ்சம் எலுமிச்சையை பிழிஞ்சிட்டு உப்பு போட போறேன். அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் இத நல்லா கலக்கணும். இதுதான் அசல் மெக்சிகன் குவாகமோலேவா? ஆமா. இந்த அழகான பச்சை நிறம் மாறாம இருக்கணும்னா குவாகமோலே கூட ஒரு அவகோடாவுடைய விதைய வைக்கலாம். அடுத்ததா சால்சா. காலை உணவான முட்டையா இருந்தாலும் டாக்கோஸா இருந்தாலும் இல்ல இரவு உணவா இருந்தாலும் சால்சா இல்லாம இருக்காது. இது உணவை காரமாகவும் ருசியாகவும் மாற்றக்கூடியது. பொதுவா சால்சானா சாஸ்னு அர்த்தமா? ஆமா. இப்ப இந்த தக்காளிய நான் சின்ன சின்ன சதுரங்களா நறுக்க போறேன். ரொம்ப சின்ன சின்னதா, அதாவது இந்த மாதிரி. அது உங்களுக்கு எப்படிப்பட்ட சால்சா வேணுங்கறத பொறுத்தது. சரி, இப்ப நான் இதுல கொஞ்சம் மிளகாவை போட போறேன். இப்ப கொத்தமல்லிய நறுக்கி அப்படியே போட போறேன். இப்ப இதுல கொஞ்சம் ஸ்பானிஷ் வெங்காயத்தை போடணும், கூடவே உப்பு. இதோ உங்க சால்சா தயாராயிடுச்சு. வாசனை பிரமாதமா இருக்கு. தொட்டுக்கிறதுக்கும் இதை நீங்க பயன்படுத்திக்கலாம். வாவ், இது காரமா இருக்கு. காரமா தான் இருக்கு, ஆனா சூப்பரா இருக்கு.